அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே. நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இது சாய்ஸ் அகாடமியின் குட் மார்னிங் சயின்ஸ் 38வது வீடியோ. ஸோ கடைசி வீடியோவில் நம்ம கேட்ட கேள்வி பிபி, இதனுடைய விரிவாக்கம் கேட்டிருந்தேன். ஸோ பல மாணவர்கள் அதுக்கு சரியான பதில் எழுதியிருந்தீங்க. ஸோ சரியான பதில் எழுதுனவங்களுக்கு வாழ்த்துக்கள். பாலி புரொஃபலின், சரிங்களா? பிபி பாலி புரொஃபலின். ஓகே, வாங்க இன்றைக்கி வேணால் அந்த மூன்று கேள்விகளை பார்ப்போம். மனிதர்களால் கேட்கப்படும் மொழியானது நமது காதுகளில் டேஸ் நிலைத்திருக்கும். த சவுண்ட் தட் இஸ் ஹியர்ட் பை ஹியூமன்ஸ் ஸ்டேஸ் இன் அவர் இயர்ஸ் ஃபார் 0.1 செகண்ட், ஆப்ஷன் பி 0.1 மினிட், ஆப்ஷன் சி 1 செகண்ட், ஆப்ஷன் டி 1 மினிட். ஓகேங்களா? ஏறக்குறைய நாளும் பார்த்தீங்கன்னா அந்த தசம எண்களில் குழப்பிற மாதிரி செட் பண்ணது தான். ஸோ பதிலை கண்டுபிடிச்சிடலாம். படிச்சிருந்தீங்கன்னா நேரடி வினா தான், எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். சமீபத்தில் கண்டறியப்பட்ட 4 தனிமங்கள் டேஸ் தொடரில் இடம்பெற்றுள்ளன. 4 எலமெண்ட்ஸ் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் ஆர் பிளேஸ்ட் இன் தி டேஸ் பீரியட், 6th, 7th, 5th, 4th. ஓகே, இதுவும் எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இதில் வந்து நான் இன்னொரு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 தனிமங்கள் என்னென்ன. ஸோ எத்தனாவது தொடர்ன்றது நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க தெரியும். ஆனால் உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சமீபத்தில் கண்டறியப்பட்ட 4 தனிமங்களின் பெயர் என்ன. ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின், குரோமேட்டின் என பெயரிட்ட அறிவியல் அறிஞர் யார்? த நேம் குரோமேசன் வாஸ் கிவன் பை ஜோகன்சன், ஃப்ளமிங், ரோஸ்லின் ஃப்ராங்க்லின், மௌரிஸ் வில்கின்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக படித்த மட்டும் எழுத முடியும். ஸோ மொத்தம் 3 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ 3 கேள்விக்குமான பதில்களை செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ இந்த 3 கேள்விகள் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் கேள்வி நம்முடைய 10th சயின்ஸில் 5வது பாடம் ஒளியியல் அக்வஸ்டிக்ஸ். ஸோ அந்த பாடத்துலேருந்து முதல் கேள்வி எடுத்திருக்கேன். ஸோ 2வது கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா 10th யூனிட் நம்பர் 8 பீரியாடிக் டேபிள், தனிமை வரிசை அட்டவணை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து 3வது கேள்வி, குரோமேட்டின் என பெயரிட்ட அறிவியல் அறிஞர் யார்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 10th யூனிட் நம்பர் 18 18ல் ஜெனட்டிக்ஸ் மரபியல். ஸோ இந்த 3 பாடங்கள் இருந்தால் இந்த 3 கேள்வியும் செட் பண்ணியிருக்கேன். வாங்க இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஸோ முதல் கேள்விக்கு நேரடி பதில் மட்டும்தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட் என்பது சரியான பதில், சரிங்களா? நம்ம வந்து நம்முடைய மனிதர்களிலிருந்து வந்து ஒரு ஒலியை 0.1 செகண்ட் தான் நம்முடைய காதுகளில் ஸ்டே பண்ணி கேட்க முடியும். அடுத்து 2வது கேள்வி, சமீபத்தில் கண்டறியப்பட்ட 4 தனிமங்கள் டேஸ் தொடரில் இடம்பெற்றுள்ளன. 7வது தொடர், மொத்தம் 7 தொடர்னால 7வது தொடரில் தான் அது இடமிட்டு இருக்குது. ஸோ அந்த தனிமங்கள் என்னென்னது, ஸோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். 3வது கேள்வி, ஜோகன்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் என பெயரிட்டவர், அதாவது அந்த ஃபேக்டரை மெண்டல் கண்டுபிடிச்ச அந்த ஃபேக்டருக்கு ஜீன் என பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோகன்சன். ஃப்ளமிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு குரோமேட்டின் என பெயரிட்டவர், நேம்டு குரோமேசன். அந்த சிடி ரோஸ்லின் ஃப்ராங்க்லினும் மௌரிஸ் வில்கின்ஸ் இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவின் எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வினை மேற்கொண்டவர்கள், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடிஸ் ஆஃப் டிஎன்ஏ, சரிங்களா? ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் வச்சுருந்தேன், 4க்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்குரிய ஹோம்ஒர்க் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எழுதின பதில் சரியாக தவறான்னு வாங்க செக் பண்ணலாம். 1வது கேள்வி, மனிதர்களால் கேட்கப்படும் மொழியானது நமது காதுகளில் டேஸ் நிலைத்திருக்கும், 0.1 வினாடி நிலைத்திருக்கும். த சவுண்ட் தட் இஸ் ஹியர்ட் பை ஹியூமன்ஸ் ஸ்டேஸ் இன் அவர் இயர்ஸ் ஃபார் 0.1 செகண்ட். சமீபத்தில் கண்டறியப்பட்ட 4 தனிமங்கள் 7வது தொடரில் இடம்பெற்றுள்ளன. 4 எலமெண்ட்ஸ் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் ஆர் பிளேஸ்ட் இன் தி 7th பீரியட். குரோமேட்டின் என பெயரிட்ட அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த நேம் குரோமேசன் வாஸ் கிவன் பை ஃப்ளமிங். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 3 சிறப்பான கேள்வியோட உங்களை நாளை சந்திக்கிறேன். அதாவது நம்முடைய இன்றைக்கி இன்னொரு வீடியோ சேர்ந்து வரும், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி 3 வரும். அதோட ஃபிசியாலஜி 3ல பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க மண்டலம் மட்டும் பார்த்துட்டு அடுத்து லைவ் டெஸ்ட், சரிங்களா? இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாளுக்குள்ளே உங்களுக்கான லைவ் டெஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளிவரும். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.